என்ன சத்தமா பேசுறீங்க? சத்தமா தாண்டா பேசுவோம். சத்தியத்தை பேசும்போது சத்தமா தாண்டா பேசணும். பொய் பேசும்போது புழுகும் போது தாண்டா குசு குசுன்னு பேசணும். ஐயோ கப்பல்களா போய் எங்க அவன் 5000 கோடியை திருடிட்டாங்க, அதான் பேசணும். நாங்க உங்களை அவன் 5000 கோடியை திருடிட்டாண்டா அப்படி பேசணும். சத்தமா தாண்டா பேசணும். ஐயா நான் 5000 கோடியை திருடிட்டேன் அப்படி பேசுறது, திருடுறவனை பிடிக்கிறேன் அப்படி பேசக்கூடாது. சத்தமா பேசுறாரு. சத்தியத்தை பேசுவோம், நாங்க சத்தமா தான் பேசுவோம். உண்மையை பேசுவோம், கொஞ்சம் ஓங்கி பேசுவோம். ஏன் உரிமை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு முழங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அடிக்கிறவன் பேசுவதற்கும் அடி வாங்கி கத்துக்கிறவன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 1000 ஆண்டுகளாக அடி வாங்கி அடி வாங்கி வழி வாங்கி நிற்கிற பிள்ளைகளின் மொழி உறக்கத்தாண்டாதுள்ள. ஏன் இதயத்தில் நெருப்பெறுகிற போது சில பொறிகள் வாய்வெளியே வந்து விழுத்தான் செய்யும். அது சுடும், அது உன்னை பொசுக்கும், உன்னை எரிக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது ராஜா, அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. ஒரு தமிழ் சமூகம் விழித்துக் கொண்டது. இங்க தரதலைகளையும் தரகர்களையும் ஆள வைக்க நாங்க தயாராயினி இல்ல. இல்ல தூங்கும் புலியை பறகொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவர் இவர் என்று நீக்குவோம். செந்தமிழ் உணர்ச்சி வேறு ஒன்று தாக்கும் தான். பண்டை பெரும்புகோள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையன் தான். என்ன எனக்கு அதுதான் வேலை. நாங்கள் வளர்ந்து கொண்டே போவோம், அவன் உதிர்ந்து கொண்டே இருப்பான். நாங்க அவனை ஒழிக்கிறதுக்கான தான். நாங்கள் லட்சிய பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சி யாரையும் பகைக்கல்ல, எங்கள் இனத்தின் பகையை வெல்ல புரிஞ்சுக்கணும். என்னை பாசிஸ்டா? நான் பாசிஸ்டா? நான் சாவனிஸ்டா? நான் இனவெறியனா? நான் ரேசிஸ்டா? நோ ப்ராப்ளம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. ஏன் அப்பதான்டா நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தது உறுதி ஆகுது, கன்ஃபார்ம் ஆகுது. எங்களை திரும்ப திரும்ப இன வெறியர்கள், இவர்கள் தமிழ் வெறியர்கள். தமிழ் சாதம் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்பதான் எங்களை வேக வேகமா வேலை செய்ய தோணுது. ஏன் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் நல்ல தமிழ் தாய்க்கும் பிறந்து இன்னும் மரபணு மாறாமல் மானத்தமிழ் மண்ணிலே நிற்கிற மரபர் கூட்டம் அப்பதான் தெரியும். நீ சொல்லிக்கிட்டே இரு பிளீஸ், ஓயாம சொல்லிக்கிட்டே இரு. மாறிடாத, எங்களை உசுப்பிக்கிட்டே இரு. நீ அமைதியா இருந்தா எங்களுக்கு வேலை வேலை. நீ தெரிஞ்சு விட்டுக்கிட்டே அப்பதான் எங்களை தூக்க முடியாம ஓட முடியுது. ஏதாவது கல்ல கல்ல எட்டு எரிஞ்சுக்கிட்ட சத்தம் போட்டே இரு. ஏதா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கடா, தயவு செய்றா பிளீஸ். கொஞ்ச நாளைக்கு சோற விட்டுறாதிய, சோற விட்டுறாதிய, தயவு செய்து எங்களை சோற விட்டுறாதிய. விடாம எங்களை வெட்டிக்கிட்டே இருங்க. நானும் உங்களை விட்டு போறதா இல்லை, உங்களை விட்டு போறதா இல்லை.